வணக்கம். வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் V55 செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெயரஞ்சன் யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பின் ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் புகைப்பிரயோகம். அரசியல்வாதிகளின் வீடுகள் தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் உத்தரவு. இலங்கை 2023 ஆண்டில் உலக சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த சுற்றுலா தலமாக அறிவிப்பு. 2022 ஆண்டு கலால் முற்றுகைகளினால் 35,381 பேர் கைது. மரணத்தை நெருங்கிய நேரத்திலும் செயல்பட்ட கேமரா. மோசமான தோல்வியில் சாதனை பதித்த இலங்கை. இனி விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு இன்று கொழும்பில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை போலீசார் கலைத்துள்ளனர். இதே நேரம் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் நிலையத்தின் பொதுச் செயலாளர் தம்பிக்க முனசிங்க ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது, வசந்த முதலிகையை உடன் விடுதலை செய்வது, வரிச்சுமையை நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தும்முள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானதுடன் காலி வீதி ஊடாக கொள்ளுப்பட்டி நோக்கி சென்றது. பின்னர் வீதி தடைகள் காரணமாக கரையோர வீதியில் பயணித்து மீண்டும் டூப்ளிகேஷன் வீதியை அடைந்தனர். போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம், நீர்பீச்சு தாக்குதல் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர். அவர்களுள் ஒரு பகுதியினர் அழகியற்கலை பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்பீச்சு தாக்குதல் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு நகரின் பல வீதிகள் தடைப்பட்டன. காலிமுகத்திடலில் இடம்பெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். எனினும் காலிமுகத்திடலில் பிரவேசிப்பதை தவிர்த்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு தடை இல்லை என நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த மே மாதம் 9 பல அரசியல்வாதிகளின் வீடுகளை தாக்கி தீக்கிரையாக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள 18 பேருக்கு அடுத்த மாதம் 24 விளக்கம் அளிக்குமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர், ராணுவ தளபதி, ராணுவ பதவிநிலை அதிகாரி, மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர், பொதுமக்கள் சமாதானம் தொடர்பான அமைச்சின் செயலாளர் ஆகியோர் இதில் அடங்குகின்றனர். மே மாதம் 9 சம்பவங்களில் வீடுகள் சேதமாக்கப்பட்ட அமைச்சர்களான கலாநிதி பந்துல குணவர்தன, காமினி லொக்குகே, ஜனக பண்டார தென்னகோன், பிரசன்ன ரணத்துங்க, பிரசன்ன ரணவீர, ஸ்ரீபால கம்லாத், எஸ் எம் சந்திரசேன, ரோஹித் அபயகுணவர்தன, கோகிலா குணவர்தன, சஹான் பிரதீப் உள்ளிட்ட 39 அரசியல்வாதிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன கருத்து வெளியிடுகையில் மே மாதம் 9 ஒரே சந்தர்ப்பத்தில் திட்டமிட்ட குழுக்கள் இந்த வீடுகளை எரித்துள்ளதாக குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இதுவரை ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு அதிகாரிகளின் முன்னால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லமும் தீக்கிரையாக்கப்பட்டு அங்கிருந்த பெறுமதி வாய்ந்த சுமார் 4,000 புத்தகங்கள் அளிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அவரும் வன்முறைகளினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் என சுட்டிக்காட்டினார். 4,500 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் இதுபோன்ற வன்முறைகள் எவ்வாறு இடம்பெறும் என அவர் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் கடமைகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற தீ வைக்கும் சம்பவங்கள் தொடர்பாக விளக்கம் பெறுவதற்கு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா குணவின் தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் இடம்பெறும் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம், ரூபவாயினி கூட்டுத்தாபனம் போன்ற நிறுவனங்களை கைப்பற்றியதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் வரை பாதுகாப்பு படையினர் இதனை செய்தார்கள் என சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார்.
அனுப்பினார். வன்முறைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட ஆலோசனைகளை கூட அப்போதைய ராணுவ தளபதி கட்டளையிடும் அதிகாரிகளுக்கு வழங்கவில்லை என கரண்ணா கூட குழு பரிந்துரைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தண்ணி குறிப்பிட்டார். மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் பிரதிவாதிகள் சார்பில் சட்டத்தண்ணிகள் ஆஜராகவில்லை. எனினும் சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கா டிசில்வா ஆஜரானார். கரண்ணாகுட குழு அறிக்கையை நீதிமன்றத்துக்கு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதிக்கு எதிராக எந்த ஒரு வழக்கையும் முன்னெடுத்துச் செல்ல முடியாது என குறிப்பிட்ட அவர், குறித்த அறிக்கையை கோருவது தொடர்பாக உத்தரவை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்தினால் முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 75 மில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான சொத்துக்களை தவறாக ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவன்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்னெடுத்துச் செல்ல முடியுமா என்பது தொடர்பான தீர்ப்பு பிப்ரவரி 28 அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்தது. அரசியல் அமைப்பின்படி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசு ஊழியராக குறிப்பிடப்படவில்லை என்றும் அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என வீரவன்ச சார்பில் ஆஜரான சட்டத்தண்ணிகள் அடிப்படை ஆட்சேபனையை வெளியிட்டனர். இது தொடர்பான எழுத்து மூல வாதத்தை இருதரப்பு சட்டத்தண்ணிகளும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததன் பின்னர் இந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டது. தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லோகி தோட்டத்தின் மெடில்டன் பிரிவில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தினால் 12 அறைகளை கொண்ட லயன் குடியிருப்பில் 7 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகின. மேலும் 5 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதனால் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 49 மேற்பட்டோர் நிர்கதியாகியுள்ளனர். நேற்றிரவு திடீரென குடியிருப்பில் தீ பரவியது. தோட்ட தொழிலாளர்களும் பிரதேசவாசிகளும் தலவாக்கலை போலீசாருடன் இணைந்து சுமார் 3 மணித்தியாலத்துக்கு பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட போது வீடுகளில் இருந்த மக்கள் தைப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றிருந்ததனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட உடைமைகள், பாடசாலை பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் நூற்றாக எரிந்தன. தீயினால் பாதிக்கப்பட்ட 12 குடும்பங்களில் 3 குடும்பங்கள் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 9 குடும்பங்கள் உறவினர்களின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். இடம்பெயர்ந்த மக்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க பெருந்தோட்ட கம்பெனி மற்றும் பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இரவு நேற்று 1:30 மாதிரி மிடில்டன் எஸ்டேட்டில் உள்ள வீடுகள் வந்து தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சதுக்கப்புறம் நேற்று இங்கே உள்ள எல்லா இளைஞர்கள் எல்லோரும் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணாங்க. அதோட பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளோட பாட புத்தகங்கள், எல்லா உடைமைகளும் வந்து தீக்கிரை ஆகிருச்சு. தரமலே இருக்கும். நான் கறி வைப்போன்னு தான் கிச்சனுக்கு போனேன். அந்த நேரம் போக மேலே வந்துச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைகளெல்லாம் வெளியே வர சொல்லிட்டோம். சாமான்னு எடுக்காட்டி பரவாயில்ல, வந்துட்டு போகுது, எல்லாம் வெளியே வாங்க, உயிரை காப்பாற்றிக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கே அண்ணா வீட்டுக்கும் போயிட்டு உயிரை மட்டும் நான் காப்பாற்றிக்கிட்டோம். சாமான் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வெளிநாட்டிலேருந்து நான் காகோ சாமான் கொண்டாந்தேன். அதில் பகுதி சாமான் எல்லாம் முடிஞ்சு, கேஸ் அடுப்பு, ரைஸ் குக்கர், ஒத்த சாமான், குசினியில் ஒத்த சாமான் எடுக்கிறாரு. அப்பா படுத்து இந்த கட்டல், மெத்தை, சீட்டு எல்லாம் நமக்கு இனிமேல் சமைச்சு சாப்பிடக்குள்ள எதுவும் நமக்கு இப்போ இல்லை. இயற்கையையும் தொழிலையும் மதித்து வணங்கும் தமிழர் திருநாளே தைப்பொங்கல் திருநாளாகும். உழவு தொழிலில் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எருதுகளுக்கு பொங்கலிட்டு மரியாதை செய்யும் பட்டிப்பொங்கல் இன்றாகும். தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் தை திருநாள் 2nd நிகழ்வான பட்டிப்பொங்கல் காலம் காலமாக முக்கியத்துவம் பெறும் கால்நடைகளுக்கான பண்டிகையாகும். மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும், பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதனால் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக பட்டிப்பொங்கல் திகழ்கிறது. அன்று பசுக்கள் மற்றும் எருதுகளை கட்டும் தொழுவத்தை சுத்தம் செய்து அவைகளை நீராட்டி கொம்புகள் சிகப்பிட்டு பளபளக்கும் வகையில் வர்ணம் பூசி எருதுகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. ஈழத்து திருச்செந்தூர் என போற்றப்படும் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் உள்ள மாட்டுத் துளுவத்தில் பட்டிப்பொங்கல் சிறப்பாக நடத்தப்பட்டது. விசிட பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் எருதுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பூஜை வழிபாடுகளில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். ஆண்டு சுற்றுலா மேற்கொள்வதற்கு சிறந்த நாடுகளில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளது. பிரித்தானியாவின் இண்டிபெண்டன்ட் இணையதள சஞ்சிகை நடத்திய ஆய்வில் உலகின் சிறந்த சுற்றுலா தலங்கள் இருக்கும் நாடுகளில் இலங்கை முதலிடம் பெற்றுள்ளது. இயற்கை வளங்கள், வனஜீவராசிகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட சுற்றுலாவில் கவரும் விடயங்களின் மூலம் இலங்கை தரப்படுத்தலில் முதலிடம் பெற்றுள்ளதாக இண்டிபெண்டன்ட் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று பரவல் காலத்தில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை மேற்கொண்ட சிறந்த நடவடிக்கைகளினால் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு நாடு முழுவதிலும் 35,381 கலால் முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதில் 35,381 பேர் கைது செய்யப்பட்டதாக இந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை மேற்கொள்ளப்பட்ட 35,381 கலால் முற்றுகைகளில் 28,889 முற்றுகைகள் கலால் கட்டளை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை வைத்திருந்தமை, எடுத்துச் சென்றமை, விற்பனை செய்தமை போன்ற சம்பவங்கள் தொடர்பாக இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. ஹெரோயின், கொக்கெயின், கஞ்சா போன்ற ஏனைய போதைப்பொருள் தொடர்பான 5,369 முற்றுகைகள் கடந்த ஆண்டு இடம்பெற்றுள்ளன. புகையிலை மற்றும் அது தொடர்பான 1,823 முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டு 35,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுள் 5,060 பேர் பெண்கள் ஆவர். கலால் அனுமதிப்பத்திர நிபந்தனைகளை மீறியமை தொடர்பாக குறித்த காலப்பகுதியில் அறவிடப்பட்ட மொத்த அபராத தொகை 164 மில்லியன் ரூபாவாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. முற்றுகைகளில் கணிசமான அளவு 1913 எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற நேரடி முறைப்பாடுகளாகும். சைபர் 112-87-76-88 எனும் தொலைபேசி இலக்கத்துக்கும் முறைப்பாடுகளை செய்ய முடியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இன்றைய தினமும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. காலி மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி இன்று முற்பகல் கட்டுப்பணம் செலுத்தியது. பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்தன தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. காலி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தியது. கண்டி மாவட்டத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டுப்பணம் செலுத்தியது. கட்சியின் சிரேஷ்ட பிரதி செயலாளர் சரத் ஏகநாயக தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 19 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பணம் செலுத்தியது. பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான வீரகுமார் டிசாநாயக்க, திஸ்ஸ கரலியத்த ஆகியோர் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டன. தேசிய ஜனநாயக முன்னணி கொழும்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தியது. முன்னணியின் உப செயலாளர் UD கோமிக்க, ஆஷஸ் விஜயஸ்ரீ உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புலனர்வை மாவட்டத்துக்காக மாவட்ட செயலகத்தில் வைத்து கட்டுப்பணம் செலுத்தியது. கிளிநொச்சியில் 2 அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியது. சமத்துவ கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. சமத்துவ கட்சி சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மூனா சந்திரகுமார் தலைமையிலும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் உமா சந்திர பிரகாஷ் தலைமையிலான குழு கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, பொதுஜன பெருமுன உள்ளிட்ட 5 அரசியல் கட்சிகள் இன்று கட்டுப்பணம் செலுத்தின. ஐக்கிய தேசிய கூட்டணி, ஜனநாயக ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளும் கட்டுப்பணம் செலுத்தின. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கையொப்பமிட்டனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் போட்டியிடும் பொதுஜன முன்னணி வேட்பாளர்கள் வவுனியா தேக்கவத்தையில் அமைந்துள்ள கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் அலுவலகத்தில் வைத்து வேட்பு மனுவில் கையொப்பமிட்டனர். ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான SM சந்திரசேன உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பகுதிகளில் வேட்பாளர்களை தெரிவு செய்யறதுல தான் பிரச்சனை. எனக்கு தாங்கள், உனக்கு எங்களுக்கு தாங்கள், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறோம்னு சொல்லி போட்டிகள் இருக்கின்றது. அதெல்லாம் பேசி எல்லோரோடும் கதைத்து ஒருமித்த கருத்தாக இன்று நாங்கள் வெற்றிகரமாக இந்த வேட்புமனு கையெழுத்து வாங்குற வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்குரிய ஏற்பாடு தான் இன்று நடத்தப்படுகிறது. நிலையில் வந்து எமது கட்சி வந்து தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு இப்போது தயாராகிவிட்டோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்தில் தனித்து களமிறங்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் ஒலிவிலில் இடம்பெற்ற கட்சி முக்கியஸ்தர்களுடனான சந்திப்பின் போது தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து எல்லா பிரதேசங்களிலும் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே ஜனநாயக ரீதியாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இது நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறது. அந்த வகையிலே அரசாங்கம் எந்தவித தங்கு தடைகளையும் ஏற்படுத்தாமல் இந்த தேர்தலை உரிய நேரத்திலே
செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பல வகையான குறுக்கு வழியில் இந்த தேர்தலை நிறுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. காரணம், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்த காரணத்தினால் அரசாங்கம் மக்கள் செல்வாக்கு இழந்து நிற்பதனால் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இந்த தேர்தலை பிற்போடுவதற்கான பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. எனவே அதிலிருந்து விடுபட்டு இந்த தேர்தலை உரிய நேரத்திலே நடாத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்டத்தில் 5 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை கைப்பற்றும் என அதன் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான அப்துல்லா மஹரூப் தெரிவித்தார். பெரும்பான்மை முஸ்லிம்கள் வாழுகின்ற குச்சவெளி பிரதேசபை, கிண்ணியா நகரசபை, கிண்ணியா பிரதேசபை, மூதூர் பிரதேசபை, தம்பலாம பிரதேசபை 5 சபைகளையும் அமோகமாக மக்கள் வாக்களிப்பின் மூலமாக நான் இருக்கின்றேன். இம்முறை கூடுதல் பிரதேசத்தை பெற்று 5 சபைகளையும் தனித்துவமாக நாங்கள் கைப்பற்றுகின்றோம். இம்முறை நாங்கள் 5 சபைகளை தீர்மானிக்கின்றவர்களாக, அதாவது எங்களுடைய உதவியில்லாமல் அந்த மாற்று சபைகள் அமைக்க முடியாது. அதே நேரத்தில் தனித்துவமாக மூதூர் பிரதேசபை, கிண்ணியா பிரதேசபை நகரசபை, தம்பரகாமம் பிரதேசபை, குச்சவெளி பிரதேசபை தனித்துவமாக நாங்கள் ஆட்சியை இருக்கின்றோம். எமது சமூகம் முஸ்லிம்களுக்கான தலைமை ரிசார்ட் பதுவீன் என்பதை இந்த தேர்தல் மூலமாக உறுதிப்படுத்துவார்கள் என்பதை நான் திடமாக நம்புகின்றேன். சகல மாவட்டங்களிலும் உள்ள பிரதேச சபைகளுக்கு கை சின்னத்தில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் பீடம் தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கூடிய அரசியல் பீடத்தின் பெரும்பான்மையினரின் முடிவுக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கட்சி அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிடும் சகல வேட்பாளர்களும் இதற்கு ஏற்ப செயல்படுவார்கள் என்றும், சில மாவட்டங்களில் கட்சித் தலைவர்களின் இணக்கம் எட்டப்படும் உள்ளூராட்சி மன்றங்கள் இருந்தால் கட்சியின் அனுமதியுடன் ஹெலிகாப்டர் சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தர லங்கா கூட்டணியை பிரதிநிதிப்படுத்தும் கட்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட 12 கட்சிகள் ஒன்றிணைந்து ஹெலிகாப்டர் சின்னத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட சுதந்திர கூட்டணி அமைக்கப்பட்டது. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலகப்போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான பின்னணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடப் போவதாக கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் சுதந்திர கட்சி கை சின்னத்தில் போட்டியிடும் மாவட்டங்கள் தொடர்பாக இன்று மாலை அறிவிக்கப்படவிருந்தது. சுதந்திர கட்சி உள்ளிட்ட சுதந்திர மக்கள் கூட்டணியின் நிறைவேற்று குழு கூட்டம் தற்போது நடைபெறுகிறது. அங்கு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். இதே நேரம் உத்தர லங்கா கூட்டணியில் விசேட கூட்டம் ஒன்று இன்று மாலை இடம்பெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு 43rd அணியும் நவலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளன. 43rd அணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்க நனவக்க, நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம ஆகியோர் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டனர். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் 30 குறுகிய தூர ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரதான ரயில் மார்க்கத்தில் 18 பயணங்களும், கலனிவெளி மற்றும் புத்தளம் ரயில் மார்க்கத்தில் 2 ரயில் பயணங்களும், கரையோர ரயில் மார்க்கத்தில் 8 பயணங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. குறுகிய தூர ரயில் சேவைகள் காரணமாக ரயில் பயணங்கள் தாமதமடைகின்றன. இதனால் குறிப்பிட்ட குறுகிய தூர ரயில் சேவைகளை நிறுத்துவதற்கு புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் தீர்மானித்துள்ளனர். பெரும்பான்மை மக்களின் நலன் கருதியே ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாத்தறை, காலி, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களிலிருந்து பிரதானமாக ரயில் சேவைகள் இடம்பெறுகின்றன. குறித்த ரயில்கள் தாமதமடைவதால் முழு அரச கட்டமைப்பும் சீர்குலையும். இதனால் 30 குறுகிய தூர ரயில் சேவைகளை நிறுத்த நாம் தீர்மானித்துள்ளோம். இதனால் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. குறித்த மார்க்கங்களில் வேறு ரயில்கள் சேவையில் ஈடுபடும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காப்போத சாதாரண தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்கு உயர்தர வகுப்புகளில் இணைவதற்கு கல்வி அமைச்சரால் கடிதங்கள் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சு அறிவித்துள்ளது. சிற்றுநீர் முகங்கள் மூலம் பாடசாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாம் வசிக்கும் பிரதேசத்தில் குறித்த பாடங்கள் உள்ள பாடசாலைகளை பெற்றுக் கொள்வதற்கு அந்த பகுதிவாழ் வலய கல்வி பணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பார். 2023 ஆண்டு இடைநிலை வகுப்புகளில் இணைவதற்கு புதிய சிற்றுநிறுவம் வெளியிடப்பட உள்ளது. 2023 ஆண்டு முதலாம் தவணை ஆரம்பமாகும் மார்ச் 27 இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதுவரை இடைநிலை வகுப்புகளில் தேசிய பாடசாலைகளில் இணைவதற்கு அமைச்சினால் கடிதங்கள் வழங்கப்படுவதில்லை. இதே நேரம் ஆன்லைன் முறையிலான ஆசிரியர் இடமாற்றல் வேலைத்திட்டங்கள் வெற்றியளித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய கல்வி முகாமித்துவ தகவல் தொகுதியின் கீழ் ஆசிரியர்களின் தகவல்களை வைத்திருப்பதுடன் ஆசிரியர் இடமாற்ற செயல்பாடுகள் துரிதமாகவும் முறையாகவும் இடம்பெறுகின்றன. NEMIS.MOE.GOV.LK எனும் இணையதளத்தின் ஊடாக மனிதவள முகாமித்துவ தகவல் தொகுதிக்கு பிரவேசிக்க முடியும்.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பல்கலைக்கழக வேந்தர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாய்ஸ் முஸ்தபா முதல் தடவையாக நேற்று பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்தார். தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் தலைமையில் அவர் வரவேற்கப்பட்டதுடன் விசேட கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழி மூல கற்கையை மேலும் விரிவுபடுத்தல், ஆங்கில மற்றும் தொழில்நுட்ப ஆற்றல்களை பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் விருத்தி செய்வதன் மூலம் அவர்களை தொழிற்சந்தைக்கு ஏற்றவர்களாக உருவாக்குதல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அங்கு மருத்துவக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் இதன்போது உறுதியளிக்கப்பட்டது. பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் கற்கை பூடங்கள் மற்றும் அஷ்ரப் ஞாபகார்த்த நூலகத்துக்கு விஜயம் செய்து நூலக வசதிகளை கண்டறிந்தார். பல்கலைக்கழக வேந்தருக்கு உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி வைத்தார். இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட ஆராதனையும் பிரார்த்தனையும் இடம்பெற்றன. இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட ஆராதனையும் பிரார்த்தனையும் கிருளப்பனையில் இடம்பெற்றன. மா நயிம் நற்செய்தி சபையின் போதகர் எஸ் சந்திரன் தலைமையில் இந்த பிரார்த்தனை நிகழ்வு இடம்பெற்றது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சமாதானம் மலர்ந்து சகல சமூகங்களும் சுபிட்சமாக வாழ்வதற்கான பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை மதியம் 12:55 ஒலிபரப்பாகும். வணக்கம்.